வணக்கம் கீக்ஸ் அண்ட் வெல்கம் டு டெக் வாய்ஸ் தமிழ் பை ஃபோன். இன்னைக்கு தேதி March 6, 2019 அண்ட் இது எபிசோட் 72. என் பேர் விக்னேஸ்வர் அண்ட் என் கூட இருக்கிறது சிவபாரணி அண்ட் ஸ்டீவர்ட்சன். நம்ம ஸ்டேட் ஆப் நியூஸ்க்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஓப்போ F11 Pro வந்து நேற்று இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட விலை 24,990 தோ. இதுதான் மொபைலு. நாங்கள் ஆல்ரெடி ஃபோனர்னா சேனலில் வந்து இந்த மொபைலோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்டு சொல்லுங்கள் ஸ்டீவர்ட்ஸ், இந்த மொபைல் எப்படி இருக்குது, லான்ச் பண்ண காசுக்கு இது ஒர்த்தா? ஸோ வழக்கம் போல் இவங்க என்ன வச்சுருக்காங்க, அதே கிரேடியன்ட் பேக்கு, இது இந்த இது வந்து பாப்அப் கேமரா கிடையாது, ரைசிங் கேமரா. அவங்களோட பேரு ரைசிங் கேமரா, மொத்தர் ஒரு ஒரு பேரு. ஸோ 6.5 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே வச்சிருக்காங்க. பனோரமிக் ஸ்கிரீன், ஃபுல் ஹெச்டி பிளஸ் பனோரமிக். ஓகே, ஏன் டிஸ்பிளே இங்கே ஆரம்பிச்சதுன்னா செங்கல்பட்டு வரைக்கும் போகுது, அதனாலயா? பனோரமிக் ஸ்கிரீனு, ரைசிங் கேமரா, பெசல் கூட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு பார்க்கறதுக்கு. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இதே டிசைனு இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக 1+7 இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது சிவா? இப்படிலாம் பொசுக்கு பொசுக்குன்னெலாம் பேசிடக்கூடாது தம்பி. இது மட்டும் இல்லை, Realme 3 வந்து 9000 ஹீலியோ P70 போட்டான், 25,000 உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கு. நிறைய பேர் வீட்டுல மைக்ரோ USB கேபிள் இருக்கும் எனக்கு தெரியும், நீங்க எல்லாம் வருத்தப்பட வேண்டாம். பின்னாடி இருக்கு அதாவது விற்கணும்ல அந்த ஃபோனை. இல்லை இதோட யூஎஸ்பி வந்து ஃபுல்லாக ஸ்க்ரீனு பாப்அப் கேமரா. இல்லை ஆனால் இந்த இடத்துல நான் ஒரே ஒரு கருத்து சொல்கிறேன், அதாவது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எனக்கு என்ன தெரியுமா தோணுது, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வேணுமா அப்படின்னு கேட்டால், பின்னாடி நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய ஏரியா இருக்குது, இவ்வளோ பெரிய ஏரியாவையும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது விஷயம் இருந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஓகேயா? ஏன்னா ஏன் எனக்கு வந்து எப்படி தெரியுமா, இப்போ இந்த ஃபோனை வந்து நான் பேக்கெட்லேருந்து எடுக்கிறேன், எடுக்கும் போதே நான் ஸ்க்ரீன் அன்லாக் பண்ணிட்டு எடுக்க முடியும், நிறைய இடத்துல அட்வான்டேஜாக இருக்கும். ஆமாம், இது என்னடாண்ணா இப்போ, அதுவும் மேக்ஸிமம் எல்லாருமே இலுமினேட்டிங் இதுதான் டிஸ்பிளே தான் வைக்கிறாங்க, அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் இன் டிஸ்பிளே வச்சாங்கன்னா, யாருமே வந்து சாம்சங் மாதிரி கிடையாது. ஸோ இந்த மாதிரி பட்சத்துலலாம் பார்க்கும்போது நமக்கு எதுக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது, ஒரு பில்டப் தான் இருக்குது இல்லையா? மற்றபடி இப்போ இன் டிஸ்பிளே வைக்கிறனால இந்த அட்வான்டேஜ் இருக்குது, அந்த அட்வான்டேஜ் இருக்குது, அந்த மாதிரி எதுவும் நம்ம பார்க்கல. மேபி ஃபியூச்சரில் ஒரு 5 கேமரா ஃபோன் இப்போ பார்த்தாச்சு, ஒரு 20 கேமரா 25 கேமரா அடுக்கிறதா இருந்தால் அப்போ இவங்க முன்னாடி கொண்டாந்தாங்கன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. 20 கேமரா DSLR இண்டஸ்ட்ரியாக செத்துறோம். வழக்கம் போல் 48 MP அப்படின்னு சொல்லிட்டாங்க, மோஸ்ட்லி சாம்சங் சென்சராக தான் இருக்கும், ஏன்னா இவங்க சென்சரை பற்றி எதுவுமே பேசலை. அப்படியா? விவோவும் அப்பவும் எப்போ இன்னும் சாம்சங் சென்சரை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மொத்தம் இந்த 48 மெகா பிக்சலுங்கிற பிரச்சனை, 48 MP இதில் அவுட்புட் இருக்கா? இன்னொரு விஷயம் இதுல என்ன போட்டுருக்கு அப்படின்னா, 48 மெகா பிக்சல் டஸ் நாட் சப்போர்ட் ஜூம், குரோமா பூஸ்ட், HDR filter, beauty, chroma boost, AI scene recognition. இல்ல எதையுமே பண்ண முடியாதுன்னு அவன் ஏன் ஓபனா பேசுறான்னு தெரியுது. இல்ல
இப்போ இந்த இடத்துல ஏஎஸ் எதுவுமே வேலை செய்யாது. ஆமா, வெறும் ஒரு போட்டோ, எதுவுமே வேலை செய்ய முடியாது. நார்மலா நம்ம ஏஎஸ் பத்தி நம்மளே பேசிருக்கோம் இல்லையா, ஒரு பெரிய இமேஜ். அதால பெரிய ஓரளவுக்கு பெரிய இமேஜ் எடுத்து அந்த ஷேக்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணும், இருக்கிற பார்டர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே கிராப் பண்ணி கிராப் பண்ணி கிராப் பண்ணி ஷேக்ஸ் எல்லாம் மினிமைஸ் பண்ணும், அட்ஜஸ்ட் பண்றதுதான். கிட்டத்தட்ட ஸ்னாப்ஷீட்ல நம்ம பார்த்திருப்போம் பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்சஸ் சொல்லிட்டு நம்ம எடிட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரிதான் இது லைவா பண்ணி கொடுத்துரும் டக்கு டக்குன்னு. இதெல்லாம் வந்து 48 எம்பி அது மொத்த சென்சாரையும் யூஸ் பண்ணும்போது எங்க கட் பண்றது, கடன் வாங்கி தான் கட் பண்ணணும். அதனால இந்த நிறைய கேமரா ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய ஹைலைட் பண்ணிருக்காங்க. அல்ட்ரா நைட் மோட், மாறுது இல்லையா, ராம் அண்ட் ஸ்டோரேஜ் மட்டும் மாறுது என்ட்ரி லெவல்ல பாக்கும்போது ரியல்மி 3. மற்றபடி எனக்கு ரியல்மி 3 பார்க்கும்போது ஆமாம் ஹெச்டி டிஸ்பிளே ஓகே, ஆனால் பேட்டரி பேக்கப் கண்டிப்பாக அது டெரராக இருக்குன்றது நமக்கும் தெரியும். இப்போ ஒரே ஒரு டவுட் என்ன தெரியுமா, அதில் பூட் லோட் அன்லாக்கிங் ஃபெசிலிட்டி வேறு இருக்குது. இப்போ கன்மி ரேட்டுக்கு அவங்க எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்குது. இதுவும் மோரல்லஸ் என்ன, ஓப்போ தான் நமக்கு நல்லாவே தெரியும், ரியல்மிங்கிறது வேறு யாரும் இல்லை ஓப்போ அப்படிங்கிறது நமக்கு. ஏன்னா ரியல்மி 1 கிட்டத்தட்ட பின்னாடி அந்த பிராண்டிங் கூட அவங்க பண்ணலை, ஓப்போன்றதை போட்டு தான் வித்துட்டு இருந்தாங்க. ஒரு 9000 அவங்களால இவ்வளோ நல்ல டிவைஸ் கொடுக்க முடியும் போது ஏன் 25,000 இந்த மாதிரி கேவலமாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் என் தாட். எதனால இப்படி ஒரு டிவைஸ், அதாவது இது ஆஃப்லைன் மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் வந்து கேட்பாங்க எனக்கு வந்து இப்போ செல்ஃபி கேமரா நல்லா இருக்கு, ஆன்லைன் ஒன்லி இல்லை. அதுதான் அதே தான் அதே தான் ஆஃப்லைன் எல்லாத்துக்குமே கிடைக்குமா? இல்ல இல்ல, ஆஃப்லைன் மார்க்கெட் வரும்போது ஏதோ இந்த மாதிரி சும்மா கண்ணு முன்னாடி செஞ்சு காமிச்சோனாலே ஒரு சிலர் இம்ப்ரஸ் ஆயிடுவாங்க. 25,000 இந்த போன்ல. ஆமா, ஏன்னா ஆஃப்லைன் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் பிரைஸ் பட்ஜெட் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். கண்டிப்பா கொஞ்சம் ரொம்ப சீப்பா இருந்ததுன்னா ரொம்ப கம்மி போன்ஸ்க்கே போயிடுவாங்க. கண்டிப்பா. வெளியில வச்சு மார்க்கெட்டிங் அவங்க பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, செல்லர்ஸே இதுக்கு சப்போஸ் கட் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிவைஸ் வித்தா இவ்வளவு பெர்சன்டேஜ் அவங்களுக்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா எந்த கடையா இருந்தாலும் அவங்க இதைதான் ஃபர்ஸ்ட் புஷ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் காசு. அதனால் அப்படி பார்க்கும்போது A50 இதையும் பக்கத்து பக்கத்தில் வைக்கும்போது இதுதான், அதாவது ஃபேஸ் வேல்யூ அப்படியே ஃப்ரண்ட்டில் டக்குன்னு பார்க்கும்போது இதுதான் பயங்கர லுக்காக தெரியுது. ஆனால் A50 எந்த மாதிரி ஃபோனுங்கிறது ஆழமாக பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். ஏன்னா அது வந்து பேக் கூட இது வந்து கிரேடியன் பேக்கு, ஆனால் இது இல்லை கிளாஸ் இல்லை, கார்னிங் ஒரே கிளாஸ்லாம் எதுவுமே சொல்லலை. ஆமாம், அது ஒரு வகையில் இது வந்து ஒரு மாதிரி பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் ஃபீல் மாதிரி தான் இருக்கு. எனக்கு இப்போ ஒரே டவுட் தான் ஸ்ரீ, M20 யூஸ் பண்ணீங்க, பிளாஸ்டிக் பாடி தான் ஆனால் ஷைனிங்கு, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்க போகுது? அதாவது அதில் உங்களுக்கு நிறைய கடுப்பாயிட்டீங்க இல்லையா, கீழே ஈஸியாக தேயுது, ரொம்ப ஷைனிங்காக இருக்கிறதுனால தேயுது. இப்போ இது என்ன, இது அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன், இது கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அப்போ கேஸ் வேறு இது ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்கு மேலே இருக்க கோட்டிங் அப்போ நல்லா இருக்குன்னு நல்லா இருக்கு, நல்ல குவாலிட்டி. ஓகே, ஸோ 4000 mAh பேட்டரி வேறு இருக்குது. அடுத்தது இவங்க விவோசி ஃப்ளாஷ் சார்ஜ் 3.0 அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. அது எதுவும் இல்லை, ஏற்கனவே 5V 4A சார்ஜர் தான் ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்க இது தான். ஸோ அது வந்து போன இது விட ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஹைப்ரிட் டுவெல் சிம் தான். ஓகே, ஸோ இது வந்து ரெண்டு கலரில் வருது இல்லை? ஆமாம், என்னன்னது, தண்டர் பிளாக் அண்ட் ஆரோரா கிரீன். நம்ம கிட்ட தண்டர் பிளாக், இது வந்து கொஞ்சம் பிங்க் இதோட இருக்கும். ஓகே, சோ ஆரோரா கிரீன் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ளூ அண்ட் கிரீனோட கலந்து இருக்கும். ரைட், ஓகே. சோ இதுதான் இந்த போன் இல்லையா? இதுதான் இந்த Oppo F1. இது எல்லாத்துலயுமே கிடைக்கும், Amazon, Flipkart, Paytm, Mall, Snapdeal என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்துலயும். அப்புறம் கடையில, தெருவுல, நடந்து போற வழியில, ஆஃப்லைன்லயும் கிடைக்கும். மார்ச் 15th கோவில் பக்கத்துல இருக்க பாக்கு கடையில கூட கிடைக்குங்க. சரியா, எங்கனால நீங்க வாங்கிக்கலாம். ஆஃபர்ஸ் நிறைய போட்டுருக்காங்க, ஆக்சிடென்டல் டேமேஜ் ப்ரொடக்ஷன், அப்புறம் ஏர்டெலுக்கு வந்து இன்ஸ்டன்ட் கேஷ்பேக், 10GB டேட்டா, 3.2 TB ஜியோல அடிஷனல் டேட்டா, டிவியில போது பாருங்க, அப்புறம் 5% இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் HDFC-க்கு, ஓகே, நோ காஸ்ட் EMI, கிரெடிட் கார்ட்ஸ்க்கு, டெபிட் கார்ட்ஸ்க்கு. இதெல்லாம் என்ன விக்கிறதுக்கு தான், கண்டிப்பா விக்கும். இப்போ ஆஃப்லைன்ல விக்கிறது கண்டிப்பா விப்பாங்க, ஆஃப்லைன்ல கண்டிப்பா இவங்க விப்பாங்க, இந்த போன் கண்டிப்பா விக்கும். என்ன இவங்க நம்பர்ஸ் சொல்லுவாங்களான்னு தெரியல, ஆனா விப்பாங்க. சரி விக்கி, எனக்கு ஆடு தான் ஃபுல்லா
விவோ ஓப்போ எல்லாமே ஆடு தான். ஆனால் இந்த பசங்க, இந்த பசங்களை ஒரு விதத்தில் பாராட்டணும், ஆடுங்கிறது வந்து ஃபோனுக்கு வெளியில தான் போடுவாங்க, ஃபோனுக்குள்ளே போட மாட்டாங்க. அதனால நம்ம ஓகே சாமியை கலாய்ச்சி விட்டீங்க, நான் சொல்ல மாட்டேன். அண்ட் நம்ம அடுத்த நியூஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இதை வியூஸ் கிட்டே கேட்டுடலாம். ஓப்போ F11 ப்ரோ அண்ட் விவோ V15 ப்ரோ வெர்சஸ் ரெட்மி நோட் 7 ப்ரோ கேமரா கம்பேரிசன் உங்களுக்கு வேணும்னா கீழே ஒரு கமெண்ட்டை மட்டும் நீங்கள் போட்டு விடுங்க. அடுத்த வீடியோ இல்லை அதுக்கு அடுத்த வீடியோ வந்து அதுவாக தான் இருக்கும். அண்ட் இதோட நம்ம நெக்ஸ்ட் நியூஸ்க்கு போகலாம். அண்ட் இதுவும் 48 megapixel கேமரா கேட்க வந்தேன், அதே ஸ்மார்ட் ஃபோன் தடிக்கு விழுந்தா 48 ஆகி போச்சுல. இப்போ வேற வழி இல்லாமல் எல்லாருமே, அதாவது இது எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு காலத்துல முன்னொரு காலத்துல ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு வந்தவுடனே எல்லாருமே கொண்டு வந்தாங்க. வருஷம் ஃபுல்லா 48 MP தான் இருக்கு, எங்க பார்த்தாலும் 48 MP. முதல்ல இவன் ஆரம்பிச்சு விட்டான் ஹானர், Huawei Nova 4, அப்புறம் V20 அதில் ஆரம்பிச்சு விட்டேன் 48 MP. இப்போ அதே மாதிரி ஸ்ரீ இந்த 48 MP பேச்சு வந்துருச்சுன்னா கண்ணை மூடிட்டு நம்ம அடுத்த நேரத்தில் சொல்லலாம், ஒன்று 4 GB இல்லாட்டி 6 GB ரேம் இருக்கணும், அடுத்து ஒன்று P70 ஹீலியோவாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஸ்னாப் ட்ராகனில் 660 இல்லாட்டி 675 இருக்கணும். 675 அது சோனி சென்சார் அப்படின்றவீங்க, அப்படியே 670 இன் கேஸ் சாம்சங் சென்சார் போட்டால் அவன் 48 MP எடுப்பான் அப்படின்னு வீங்க. இப்படியே போயிட்டு இருக்கு நிலமை. இப்போ ஈஸியாக கெஸ் பண்ண முடியுது இல்லை வேற வழி, ஏன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு ஃபோன் லான்ச் ஆகுதுன்னா என்ன கேமராவோட வரும், எவ்வளோ மெகா பிக்சலு, என்ன ப்ராசஸரோட வரும்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். கண்டிப்பாக இப்போ ஒரு மொபைல் லான்ச் ஆகுதுன்னா அப்படியா இதுதான் இருக்கும் பாரு அப்படின்ற, அதே வாட்டர் ட்ராப்பாக இருக்கும் இல்லாட்டி டியூ ட்ராப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம கலாய்க்கிறோம். உண்மைதான். ஸோ இது எப்படி ஸ்ரீ இந்த ஃபோன் எப்படி, இதோட ஸ்பெக் நோட் 9, நல்ல நேம், 6.2 inch ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே, நாச் இருக்கு, இதுல நாச் இல்ல எதுவுமே தூக்கல. ஓகே, ஆனா என்னதான் இருந்தாலும் இது பாயிண்ட் ரேஷியோ கிட்ட இது நாச் இல்ல, வாட்டர் டிராப் நாச் வச்சிருக்காங்க போல, குட்டி நாச் ஏதோ ஒன்னு, ஏதோ நாச் இருக்குல்ல அதான். எனக்கு என்ன தெரியுமா தோணுது ஸ்ரீ, இதோட டிசைன் பார்க்கும்போது இந்த போட்டோல இந்த நாச் வச்சதுக்கு பதில் கொஞ்சம் மேலே தள்ளி கூட அந்த கேமரா வச்சிருக்கலாமான்னு கூட ஃபீல் ஆகுது. அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு, மேலே ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு சின்ன பெசல் இருக்க தானே செய்யுது, 3 mm பெசல் இருக்காமா, அதுக்கு பேசாமல் அது 4 mm வச்சு கேமராவை அப்படியே உள்ளே வச்சிருக்கலாமே, எதுக்கு தேவையில்லாமல் அதுக்கு ஒரு நாச் வச்சு. எல்லாரும் பெசலை குறைக்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல பெசல் குறைக்கட்டும் எல்லாரும் கடுப்பாயிடுறாங்க. உண்மைதான். இல்ல இந்த எனக்கு என்னன்னா கண்டிப்பாக நாச் வேணுமா அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதாவது நீங்கள் வந்து இப்போ நாச் வந்து கொண்டு வரனால இங்கே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 mm அந்த மாதிரி டாப்பில் நாங்கள் பெசில் வச்சுருக்கோம், அதனால நாங்கள் நாச் கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே. ஆல்ரெடி 3 mm 4 mm மேலே ஒரு பெசல் இருக்கும், அதுக்கு கீழே ஒரு 3 mm தொங்கிட்டு கிடக்கும் அந்த நாச். இப்போ அதை ஹைட் பண்ணுறதுக்கு வேறு நிறைய பேர் சப்போர்ட் கேட்பாங்க, சாஃப்ட்வேர் சப்போர்ட் இருக்கா ஹைட் பண்ண முடியுமா அப்படின்னு. அதை ஹைட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த ஏரியா யூஸபிள் கிடையாது இல்லையா, கிட்டத்தட்ட என்ன அந்த இடத்துல சும்மா இது எப்படி தெரியுமா இருக்குது, அப்படியே பழசு நோக்கி போனால் எல்ஜியில் செகண்டரி டிஸ்பிளே இருந்தது இல்லை அந்த மாதிரி ஆகிடும். கரெக்டு தான், அது ரொம்ப கடுப்பு. ஓ எல்லார் மாதிரியும் இவங்களும் ஸ்னாப் ட்ராகன் 675 போட்டாங்க, அஃபோர்டபுள் ரேஞ்சில் 675 இப்போது சகஜமாக ஆயிடுச்சு. 636 அடுத்து 636 660 அடுத்தது 675 எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலேயும் 48 MP ஆண்ட்ராய்ட் பை இருக்கு, ஃப்ளைம் 7.2 புது வெர்ஷன், ஃப்ளைம் ஓஎஸ் எல்லாத்துக்குமே தெரியும், அப்படியும் நல்ல ஓஎஸ் தான். ஆனால் என்ன சைனீஸ் எல்லா சைனீஸ் மாதிரியும் ஓவராக ஸ்கின்டாக இருக்கும். ஆமாம் கண்டிப்பாக. அப்புறம் சாம்சங் GM1 சென்சார் தான், இது வந்து சோனி சென்சார் கிடையாது சாம்சங். ஆனால் 675 இது 48 MP எடுக்கும் தான், ஏன்னா 675 ப்ராசஸிங் கேப்பபிலிட்டி இருக்கு கண்டிப்பா. ஓகே, அதனால 48 MP கேப்சர் பண்ணும். செகண்டரி கேமரா 5 MP, ஃப்ரண்ட்ல வந்து 20 MP கேமரா போட்டுருக்காங்க. சூப்பர். ஸோ எல்லாரும் 16 MP அந்த மாதிரி போடுறது, இவங்க வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 20 MP வரைக்கும் போறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பேக் வந்து சாதா டெக்ஸ்டர்டு இந்த ஃபினிஷ் தான், இந்த கிளாஸ் ஃபினிஷ் தான், ஆனால் ஃபுல்லாக கிளாஸ் கிடையாது, பார்க்கறதுக்கு வந்து நல்லா ஷைனிங்காக கிரேடியன்ட். இதே மாதிரி ஓப்போ 3D கிரேடியன்ட் பேக் மாதிரி இருக்கும்ல. அதான் இது எப்படி எல்லாம் ஓகே. இதுக்கு முன்னாடி மேசு நோட் சீரீஸ் இங்கே வந்திருக்கு, அதாவது என்ட்ரி லெவல் இப்போ ரெட்மி நோட் சீரீஸ் எப்படியோ அந்த மாதிரி வரும், இது வர வாய்ப்பு இருக்கா தெரியல. மேசுவே இப்போ இந்தியாவில் ஒரு மாதிரி இதுவாகிட்டு இருக்கு, ஏன்னா அமேசானில் விற்கிது டப்புன்னு, எப்போ விற்கிறாங்கன்னே தெரில, திடீர்னு லான்ச் பண்ணுறாங்களா திடீர்னு சேல் அப்படின்னு அமேசான் நோட்டிஃபிகேஷன் போடுவான். இவங்க என்ன ப்ரோமோட் பண்றான் பழைய போன்ஸ், இது வேற மாதிரி இல்ல இருக்கு.
பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு, 4000 mAh இருக்கு, 18 W ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்கு. 18 W ஓகே. ஸோ எக்ஸ்ட்ரா இதை வந்து ஹைப்பர் கேமிங் ஆப்டிமைசேஷன் போட்டிருக்கான். ஸோ கேம் மோட் 3.0 அதான் அந்த நோட்டிஃபிகேஷன் ஹைட் பண்ணுறதுக்கு அது போட்டிருக்கான். ஓகே. கலர்ஸ் வந்து பிளாக், ஒயிட் அண்ட் ஸ்பார்க்லிங் ப்ளூ, மூணு கலர்ஸ் இருக்கு. விசித்திரமான வெர்ஷனில் வருது. ஒரு என்ன வெர்ஷன்னா, ஃபஸ்ட்டு 4GB 64GB எல்லாருமே விரும்புவாங்க. அது 1398 அப்ராக்சிமேட்டாக 14,700 வருது. ஓகே. இன்னொன்று வந்து 6GB 64GB, இது வந்து இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லி, 15,980 இது அப்ராக்சிமேட்லி 16,800. ஸோ இன்னொரு ஒரு விசித்திரமாக என்னென்னா, 4GB 128GB அதுவும் அதே ப்ரைஸுக்கு. அதே 4GB 128GB 4GB 128GB இது அப்படியே வித்தியாசமான அது 20,000 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனே தெரில. ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இது இன்னொரு ஒரு கொஷின் நான் ரெண்டு பேரையும் கேட்கணும்னு இருந்தேன். இப்போ வந்து வர மொபைல் எல்லாமே 48 MP கேமராவோட தான் வருது, கரெக்டாக? ஸோ இப்போ ஒரு ஒரு மொபைல் மேனுஃபேக்சரர் வந்து எப்படி அவங்களோட மொபைலை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கலாம் இப்போ க்ரௌடோட இருக்கிறதுல? அதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும், பார்த்த வரைக்கும் என்ன தெரியுதுன்னா, எல்லாரும் 48 MP ஆயிட்டாலும், இந்த இப்போ நம்ம ஒரு சில வார்த்தைகள் பார்த்தோம்ல, எங்களுதுல குரோமா பூஸ்ட் இருக்கு, எங்களுதுல நைட் ஸ்கேப் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை வச்சுதான் அவங்க வித்தியாசப்படுத்திக்கிறாங்களே தவிர வேற எதுவும் கேமரா சாம்பிள் போட்டு பாருங்க, சாதாரணத்துக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? கம்பாரிசன் மாறும். அடுத்த விஷயம் என்னன்னா, எடுத்தவங்க வந்து சீரியஸாவே ஆட்டோ மோட்ல எடுத்தாங்களான்னு நமக்கு தெரியாது. ப்ரோ மோட் இருக்கும். சோ ப்ரோ மோட்ல கூட அவங்க எடுத்துக்கலாம். நம்ம மட்டும் எல்லாத்தையுமே ஷேர் பண்றாங்க, தம்பிங்க வந்து நின்னு பாருங்க, நான் இப்ப எடுத்துட்டு உங்க கையில கொடுக்குறேன். சில பேர் ஹுவாவே மாதிரி இருக்கிற ஆளுங்க வந்து டிஎஸ்எல்ஆர்ல செல்ஃபி எடுத்துட்டு ஹுவாவே போன்ல எடுத்தோம் அப்படின்னு சொல்லுவானுங்க, அவரை கேவலமா மாட்டிக்கவும் செய்வானுங்க. இது இதெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது. பாப்போம் அடுத்து எப்பயும் மாதிரி தான், காலையில எழுந்தமா பல்லு விளக்கணுமா, ரெட்மி நியூஸ் ஒன்று, அவ்வளவுதான். எப்ப பார்த்தாலும் எளிது ஒண்ணு. சொல்லுங்க. இது கொஞ்சம் சின்ன டிஸ்பிளே, 6.26 inch. ஏனா மனசாச்சே இல்ல உனக்கு. டிப்ளஸ் இப்போதைக்கு 6 inchனால சின்ன டிஸ்பிளே தான். 6.25 தான் ஏர் லான்ச் பண்றா இப்போ போன். காந்தி காலத்துல இருந்ததுங்க. ஏய் இல்ல அப்படிதான் இருக்கு எனக்கு. இந்த 6.26 இன்ச் சின்ன டிஸ்பிளே சொன்னா நெஞ்சு வெடிச்சு தெரிய மாட்டாமா? ஓப்போவே 6.5. உண்மைதான். ஆனா இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. பனோரமா டிஸ்பிளே அப்படியே இன்னும் ஸ்டிச்சிங் 3D டிஸ்பிளே ஆயிடும் போல. 8 வருஷத்துல எல்லாம் 7 இன்ச் வச்சிட்டு ஸ்மால் அப்படின்னு அப்படிலாம் காம்பாக்ட் வந்து 6 inch அப்படின்னு. அதுக்கு தனியா ஸ்பெஷலா பேண்ட் தைக்கணும் அப்புறம் பாத்துக்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இல்ல உங்களுக்கு பெசல் எல்லாத்தையும் இது பண்ணி விட்டு 7 inch ஸ்கிரீன் மட்டும் அவ்வளவுதான் வேணாம். இல்ல 21:9 போயிடுவாங்க. சரி எல்லாம் ஓகே, 7 inch நீ பண்ணு, 8 inch பண்ணு, மத்த யூசர்ஸையும் கொஞ்சம் பாரு. ஒரு 5.5 inch நீ பெசலே இல்லாம ஒரு போன் செஞ்சு காட்டு, கிரெடிட் கார்டு மாதிரி இருக்கும் போன் பாக்க, அவ்வளவு நறுக்குன்னு அந்த மாதிரி செய்யுங்க. அதை பத்தி யாரும் யோசிக்க மாட்டாங்க. சரி அது ஒரு பக்கம் போட்டோம். ஆ மொத்தம் மத்தபடி எப்படி ஸ்ரீ இந்த Redmi 7? ஸோ ப்ராசர் வந்து ஆக்டகோர்னு போட்டிருக்கு. இது வரைக்கும் என்ன ப்ராசர்னு சொல்லல, மோஸ்ட்லி ஸ்னாப் டிராகன் 636 இல்லை 632 இருக்கும் எதிர்பார்த்தேன். இந்த ப்ரைஸ் டீசெண்டாக தான் இருக்கும். மூணு வருஷனில் வரும், 2GB 16GB 3GB 32GB 4GB 64GB
சூப்பர். இதுலயும் ஆண்ட்ராய்டு 9 வித் எம்ஐ வெயிட். அப்போ இதுல கிட்டத்தட்ட கெஸ்ட் சார்ஜ் இருக்கும், எப்படியும் டெடிகேட்டட் ஸ்லாட்ஸ் இருக்கும். ஏன்னா ரெட்மினாலே லோ எண்ட்னாலே Xiaomi டெடிகேட்டட் போட்டுரு. இதுதான் எனக்கு புரியல, நிறைய பேர் நோட்ல வந்து டெடிகேட்டட் இருக்கு, ஹைபிரிட் போட்டுருவான். ஆமா இல்ல இது ஏன் நார்மல்ல வந்து இந்த கான்செப்ட் எனக்கு எனக்கு அது ஏன்னா எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸே ஒரு சிலர் என்கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா, மச்சா நான் 20,000 ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருக்கேன், எனக்கு வந்து நல்ல ஃபோன் சொல்லி எனக்கு ஆனால் டெடிக்கேட்டடா எஸ்டி கார்டு வேணும், ரெண்டு சிம்மும் நான் போடுவேன், எனக்கு எஸ்டி கார்டு ஆப்ஷனும் இருக்கணுங்கிறாங்க. இப்போ நானே என்ன சொல்கிறேன், சில சமயத்துலலாம் இப்போது பார்ட்டிஷன் வந்து ரீமேப் பண்ணுவோம், நம்ம ஃபோனில் எதாவது பண்ணும்போது கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் வைப் பண்ணிடுறோம். டிசைன் பெட்டராக பண்ணால் ஈஸியாக பண்ணலாம். இது இல்லை டிசைன் பெட்டராக பண்ணா இப்போ என் கேள்வி என்ன தெரியுமா, 8,000 ரூபாய்க்கு டிசைன் பெட்டராக பண்ண முடியுது, ஏன் 20,000 ரூபாய்க்கு பண்ண முடியல? கரெக்டா தான், இதுலேயும் 4000 mAh பேட்டரி தான். ஆனால் ஃபஸ்ட் டைமாக நினைக்கிறேன் Redmi 7, Redmi 6, Redmi 5லாம் 3000 தான் இருந்தது, இப்போ ஒரேடியாக 4000 போயிட்டாங்க. 4000 வெறித்தனம் தான். அப்போ பேட்டரி பேக்கப் HD ப்ளஸ் டிஸ்பிளே வேற, நல்ல ப்ராசர் போட்டாங்கன்னா 4000. ஸோ இது கிட்டத்தட்ட டுவல் கேமரா தான், 12MP 5MP. Realme 3 மிரட்டுறதுக்கா? ஆ இருக்கும், ஆனால் P70 எப்படியும் பெட்டர் தான். உண்மைதான், 636 இது எல்லாத்தையும் தூக்கிடும். ப்ராசர் படி அந்த அளவுக்கு இருக்காது, கேமரா பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இது வந்துடும் எதிர்பார்க்க. இல்லை இதோட லுக் வைஸ் பார்த்தா நல்லா தான் இருக்கு இல்லையா, டீசெண்டாக இருக்கு. இதுவும் கிரேடியன்ட் போட்டான், ஆனால் பிளாஸ்டிக் ஆச்சு. பிளாஸ்டிக் தான், பிளாஸ்டிக்னா அப்போ ஓகே. அப்போ இது வந்து டியூரபிள் ஃபோன். இந்த பிரைஸ் ரேஞ்சில் கார்னிங் கோரில்லா கிளாஸ் பேக்லாம் போட மாட்டான் Xiaomi. இல்லை அதெல்லாம் தேவையில்லைங்கிற நான் பாதி நேரம் என்ன சொல்லுவேன், நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை ஒரு பாட்காஸ்ட்டில் பேசியிருப்போம், எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணால் நமக்கு ரிசப்ஷன் நல்லா இருக்கும்னு, அதுக்கே நம்ம பிளாஸ்டிக் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்போம். ஓகே ஸோ எல்லாம் ஃபைன். கடைசி கலரில் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். கலரான ஒரு நியூஸு, ரொம்ப வித்தியாசமான ஒரு நியூஸு. இது எப்படி சாத்தியம் ஆகும்னு எனக்கு தெரில. இந்தியன் கஸ்டமர்ஸ், இந்தியா இந்த மார்க்கெட்டில் அது எப்படி இருக்கும் தெரியல. ஏன்னா ஒயரோட கேபிள் வரதே பெரிய விஷயமா இருக்கு. இல்லை இப்போ எல்ஜி சாம்சங் எல்லாமே சிங்கிள் கேபிளில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், எல்லாமே டிஸ்பிளே வந்து குட்டியாக வச்சுட்டு ஸ்லிம்மான டிஸ்பிளே வச்சுட்டு எல்லாத்தையும் ப்ராசர் எல்லாத்தையுமே தனியாக ஒரு ஹப்பில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னடானா அந்த ஹப்பே ஒயர்லெஸ்ஸாக டிரான்ஸ்மிட் பண்ணும் அப்படின்றாங்க டிவிக்கு. இது ஒரு நல்ல மூவ். வந்து சர்டிஃபிகேஷன் இப்போதைக்கு அவங்க பேட்டன் பண்ணியிருக்காங்க சாம்சங்கு, ரைட்டு. இப்போ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்த வருஷம் சிஎஸ் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கலாமான்னு தெரில. ஒயர்லெஸ்ல அத்தனை டேட்டாவும் அதை புஷ் பண்ணுமா? ஆனால் இந்த மாதிரி புதுசாக ஒரு விஷயம் பண்ணணும்னா அதுக்கு நிறைய டைம் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட விஷயங்களையும் இன்வெஸ்ட் பண்ணி தான். எப்பயுமே புதுசாக பண்ணிட்டு தானே இருப்பாங்க. அதான் அது பண்றதுனால ஒரு மாசத்துல இதே மாதிரி ஒரு டிவி வருது. வெயிட் அண்ட் வாட்ச். புரியுது. சொல்லுங்க ஸ்டீவன்ஸ், வேற என்ன ஸ்பெஷலா இருக்கு இந்த டிவில? வேற என்ன, இதான் இந்த டெக்னாலஜி தான், டெக்னாலஜி தான் முக்கியமான விஷயமே. என்னன்னா கிட்டத்தட்ட ஸ்ரீ என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பாத்துருப்போம் ஒரு தின்னஸ்ட் டிஸ்பிளே வந்துருச்சு, அந்த தின்னஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்து ஒரு ரிபன் கேபிள் மாதிரி ஒரே ஒரு ஜாயிண்ட் மட்டும் தான் இருக்கும். அந்த ரிபன் கேபிள் போகும், HDMI எல்லாமே அதுல இருக்கும், ஒரே ஒரு கேபிள் தான் அது. தின்னா இருக்கும். இப்போ வந்து என்ன கேபிள் தூக்கிட்டா இப்ப எதுவுமே இருக்காது, நீங்க ஃப்ரேம் மாதிரி மாட்டி விட்டு அவ்வளவுதான். ரைட், கீழே வச்சுட்டு அது ஒயர்லெஸ்ல. இன்னும் ஒரு 2-3 மாசத்துல இன்னும் சில பேர்கிட்ட இருந்து இதே டிவிய ப்ரோட்டோடைப் தேவையில்ல, மாஸ் ப்ரொடக்ஷனுக்கே பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. இவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் டேட் நம்ம கிட்ட எல்லாம் அவ்வளவு இது இருக்கான்னு தெரியல. அப்போ கஷ்டம்தான், நாம அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் நடக்கும். அண்ட் இதெல்லாம் தான் இன்னியோட 4 இன்ட்ரெஸ்டிங் நியூஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அதையும் பண்ணி விட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு வேறு சில இன்ட்ரெஸ்டிங் நியூஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென், திஸ் இஸ் விக்னேஸ்வர், ஸ்ரீவத்சன், சிவபரணி. ஹாவ் எ நைஸ் டே. பை பை.